தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றும் திட்டம் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பிரதிபலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. புதுதில்லியில் கிராமிய கூட்டுறவு வங்கிகளின் தேசிய மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய மீன்வளத்துறையின் மூலமாக தமிழகத்தில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தூத்துக்குடியில் பேட்டி. தமிழ்நாடு உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் சார்பில் நெய்தல் உப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்திய அணியின் கேப்டனாக கே எல் ராகுல் அறிவிப்பு.